அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவானுடைய உபதேச முறைகளுக்கு செல்வோம். குருவின் வழியே எந்தனக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இருபது நிலை முப்பதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக. பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையும் நமஸ்கரிப்பீர்களாக. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. எமது குழந்தைகளின் உயரிய அருள்மொழிகள் உட்கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொண்டு நமக்கு நாமே சுய பரிசோதனை மேற்கொண்டு நம்மை பரிபூரணமாக குருவினுடைய பாத கமலத்தில் ஒப்படைத்து விட்டு ஆத்மார்த்தமாக அன்பு செய்து எதிர்பார்ப்பில்லாத இணக்கமாக குருவோடு பிணைந்து கொண்டு உலகாயுத தேவைகளை தாண்டி நம்முடைய சொல் செயல் என்ன தெய்வங்கள் மாற்றம் பெற வேண்டும். ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாக நாம் இந்த மனிதகலத்தில் வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நாம் சில விஷயங்களை மாற்றிக்கொண்டு திருத்தி கொண்டு விட வேண்டிய விஷயங்களை விடுவித்து கொண்டு வாழ்ந்தோமேனால் கண்டிப்பாக நாம் ஒரு சிறந்த நிலையை அடைய முடியும் என்று பகவான் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். எளிமையான ஓமானங்கள் மூலமாகவே பல விஷயங்களை பகவான் சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் ஆழமாக ஏற்றுக்கொண்டு அதனை உட்புகுத்தி கொண்டு உங்களுடைய இயல் வாழ்க்கை ஓட்டத்தில் பயணித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக விரைவில் ஒரு சிறந்த மனித உயிர்களாக உங்களுடைய இலக்கை நோக்கி அடைவதற்குரிய அனைத்து சாத்திய கூறுகளையும் எளிதாக பெற முடியும். பகவானுடைய சமூகத்திற்கு வந்த பிறகு உங்களுடைய உள்ளம் தூய்மையடைந்து உங்களுடைய சொல் செயல் எண்ணதிர்வுகள் மாற்றமடைய பகவான் பல்வேறு விஷயங்களை கவனித்து கொண்டு மிக ஆழமாக அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய குழந்தைகள் எதிலும் தோற்றுவிடக்கூடாது, ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த சத்திய மனிதர்களாக அவர்கள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல விஷயங்களை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவர் எளிமையாகவே கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே பகவானுடைய சாய் சரித்திர பாராயணத்தையும் நீங்கள் ஆழமாக அதனை ஒரு பக்கமாவது படித்து அதில் இருக்கின்ற அந்த உயரிய நெறிமுறைகளை உபதேசங்களை கடைபிடித்து கண்டிப்பாக நீங்கள் அதனை பின்பற்றிட வேண்டும் என்கின்ற தன்மையில் பகவான் அறிவுறுத்துகின்றார். இன்று பகவான் கூறுகின்ற எமது குழந்தைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற வழியானது அது மிக குடியதாக இருக்கலாம். அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிக மிக ஆழமான சந்தோஷத்தன்மையும் அனுபவித்திருக்கலாம். இவை இரண்டுமே வழியாக இருக்கட்டும், களிப்பாக இருக்கட்டும், அதாவது துன்ப துயரமாக இருக்கட்டும், சந்தோஷமான இனிமையான தருணமாக இருக்கட்டும், இரண்டுமே வாழ்க்கையில் வெவ்வேறு பக்கங்கள் என்று பகவான் கூறுகின்றார். அதாவது இரண்டையும் சந்திக்காத மனித பிறவி ஏது எமது குழந்தைகளை? நன்றாக கவனியுங்கள். ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில்தான் உனது வாழ்க்கையினுடைய சாராம்சம் அடங்கியுள்ளதல்லவா? ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எமது குழந்தைகளையும், துன்ப துயரங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் நாம் சமமாக ஏற்றுக்கொண்டு அதனோடு நாம் இணக்கமாக இருக்க பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு நிலையை அடைவாய் என்று கூறுகின்றார். களிப்புடன், அதாவது சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக வழியை சுமந்து கொண்டு செல்லும் மனித கூட்டம் அநேகமாக இருக்கின்றது. பாருங்கள், அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒன்று புரிய போவதில்லை. கடந்து வந்த வழிகளுடைய சுவடுகளே வழிகளாக இருக்கின்றது. அதனை சுமந்து செல்வதால் இன்னும் பாரம்தான் அதிகமாகுமே தவிர
களிப்பை வரவழைக்காது. நீங்கள் கடந்து வந்த பாதையில் என்னவெல்லாம் துன்பத்தையும் துயரங்களையும் சந்தித்து வந்தீர்களோ அதனை சுமந்து கொண்டு வந்தால் நிகழ்காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையோடு நீங்கள் பயணிக்க முடியாது. பாரமாக அது இருக்குமே தவிர ஒரு சிறந்த ஒரு தெளிவான பாதையை உங்களுக்குள் அது காண்பிக்காது என்று கூறுகின்றார். ஆகவே கடந்தது என்றால் இறந்த காலம்தானே. இறந்தது என்பது ஒரு சவத்திற்குரிய தன்மையை குறிக்கின்றது. ஆகவே சவத்தை தன் தோள்களில் யாராவது சுமந்து கொண்டு செல்வீர்களா? பகவான் கேட்கின்றார், கடந்து வந்த தன்மையை துன்பத்தை துயரத்தை ஏன் சுமக்கின்றீர்கள்? ஆகவே அதனை விடுத்துவிட்டு நிகழ்காலத்தில் அதனுடைய நிலையில் இணக்கமாக இயல்பாக வாழுங்களேன் என்று கூறுகின்றார். இறந்த காலத்தில் வாழ்பவர்கள் எதிர்காலத்தை கணக்கிட்டு கொண்டே நிகழ்காலத்தை தவற விட்டு விடுகின்றீர்கள். பாருங்கள், எப்பொழுதுமே ஒருவன் தான் சுமந்து கொண்டிருக்கின்ற வழிகளை மனித நிலையில் உருவாக்கிய எந்த அடையாளங்களும் தொடாத ஆத்ம சக்திக்குள் எரிய விடுகின்றானோ அந்த வினாடி அவன் தேடிச் செல்லும் களிப்பானது சந்தோஷமானது ஆனந்தமாக பிரபஞ்சத்தினுடைய நடனமாக சிவத்தின் ஆனந்த தாண்டவமாக அவனுள் வெளிப்படும். பாருங்கள், எந்த அடையாளங்களோடு நீங்கள் ஒப்பிடாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஆத்ம சக்திக்குள் பிணைந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆக அதாவது நீங்கள் எப்பொழுதுமே களிப்பை ஆனந்தமாக்கும் நிகழ்காலத்தில் பயணியுங்கள். பாருங்கள், கடந்து வந்த தன்மையை நீங்கள் ஈர்த்து வைத்து கொண்டு அதனையே மீண்டும் மீண்டும் உங்களுடைய எண்ணத்திரையில் ஓடவிட்டு அதில் இருக்கின்ற சுவடுகளையும் சுமைகளையும் தாங்கி கொண்டு வாழ்ந்தால் நிகழ்காலத்தில் உள்ள களிப்பை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்று கூறுகின்றார். ஆகவே நிகழ்காலத்தில் உள்ள தன்மையோடு நீங்கள் பிணைந்து கொண்டு ஆனந்தமாக வாழ பயணிங்கள் என்று பகவான் கூறுகின்றார். எமது குழந்தைகளை உந்தன் வழிகளை மட்டுமே ஈர்க்கின்றது. இவ்வாறாக நீங்கள் கடந்து வந்த சுமைகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அதனுடைய பயணித்தால் அது மீண்டும் மீண்டும் அது சம்பந்தப்பட்டமான ஒரு வழிகளை இருக்கக்கூடிய அதிர்வாக மாறிவிடுகின்றது. ஆகவே வழியை இடமாற்றி விடுவீர்களாக. இடரும் மாறும், உந்தன் இருப்பும் மாறும் தானே என்று கூறுகின்றார். இதனை உணர வாழ்வில் உயர்நிலை அடைவாய் அல்லவா? அதற்குத்தான் பகவான் கூறுகின்றார், உங்களுடைய எண்ண அதிர்வுகளை செயல்களை கவனித்துக் கொண்டே வாழ்ந்தால் இந்த கடந்து வந்த பிறவினுடைய கடந்து வந்த பாதையினுடைய எண்ண அதிர்வுகளும் அங்கே தன்னுடைய வீரியமிக்க தன்மையை இழக்கின்றது. அதற்குத்தான் பகவான் கூறுகின்றார், அனைத்து அதிர்வுகளும் இழக்க வேண்டுமென்றால் உங்களை பின்னுணராமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை சாட்சியாக்கி எதிர்ப்பில்லாமல் போராடாமல் கவனித்தால் சற்று அதுவே உங்களுக்கு வாழ்வியல் உயர்த்தன்மையை கொடுக்க வல்லதாக இருக்கின்றது. எமது குழந்தைகளை இதனைத்தான் பகவான் அனைத்து ஆடியோக்களிலும் கூறிக்கொண்டே வருகின்றார். சற்று உங்களுடைய செயலையும் எண்ண அதிர்வுகளையும் கவனித்து அதனுடைய எண்ணங்களுடைய வீரியத்தை குறைத்துக் கொண்டால் அது உங்களோடு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய உங்களை ஆட்படுத்திக்கொள்ளக்கூடிய தன்மையை விளைவிக்காது. நிகழ்காலத்தில் நீங்கள் முழுமையாக பயணிக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே இதனை ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை. மேலும் பகவான் கூறுகின்றார், கடவுள் பக்தியும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பும் அனுதாபமும் கொண்டவர்கள் பிறருக்கு உதவ எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள். அவர்கள் யாரிடமும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று பகவான் கூறுகின்றார். அவர்கள் சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானவர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த உத்தமர்கள் ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்கள் திடீரென்று எங்கிருந்தும் வரவில்லை. ஒரு துறவியான நடத்தையை பெறுவதற்கான ஆழ்ந்த ஆசை, ஆன்மீக ரீதியில் உயர்ந்த நிலை அடைவது மற்றும் அத்தகைய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் விருப்பம் ஆகியவை அவர்களை மையமாக பாதித்த சக்திகளாக இருக்கின்றது. நான் இவ்வாறாக வாழ்வேன், சமூக சேவை செய்வேன், உயர்ந்த உச்சமற்ற ஆத்மாவாக என்னை மாற்றிக்கொள்வேன், குருவோடு பிணைந்து கொள்வேன், கண்டிப்பாக அந்த மனிதர்களை மாற்றுவேன் என்கின்ற அந்த தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே உச்சமற்ற உத்தம மனிதர்களாக உரிமாற்றிக்கொள்ள முடியும், உருவேற்றிக்கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே அவர்கள் வானத்திலிருந்து குதித்து வரவில்லை. அவர்களுடைய இயல்தன்மை நடத்தை அவர்களுடைய பண்புகள் அனைத்தும் இறை சார்ந்த முழுமையாக குருவோடு தன்னை சரண் செய்து சரணாகதி ஆகி அவர்கள் தன்னையே இழந்து நானே இழந்து நாமை பெற்றவர்கள். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் இறைக்காக அர்ப்பணித்து
இறைப்பானை செய்ய வந்தவர்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் தன்னையே இறைக்காக கொடுக்க வந்த உத்தமர்கள், இந்த மனிதகுலத்தை மாற்ற வந்த சேவகத்தன்மையோடு தன்னை உட்புகுத்தி கொண்டு மிகச்சிறந்த மனிதர்களாக மாற வேண்டும், எடுத்துக்காட்டான ஒரு மனித உயிராக நாம் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வந்தவர்களே அவர்கள் என்று பகவான் கூறுகிறார். பாருங்கள், அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு தங்களை கற்பாறைகளாக வழங்கும் பொழுது அண்ட சிற்பியான குருமார்கள் மற்றும் ஆதி ஆற்றில் ஒரு அற்புதமான உயர்ந்த சக்தி வாய்ந்த மனித உருவை, அதாவது ஒரு மனிதனை சிலையாக சிதுக்குகின்றார். பாருங்கள், ஒரு சாதாரண மனிதன் தன்னை இழக்க முன்வரும் போது மிக சிறப்பாக அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆதி ஆற்றலாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அவர்களை இந்த மனிதனத்திற்குரிய ஒரு இறை தூதராக ஒரு சேவனாக மாற்றி அவர்களை நிலைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை வழங்குகின்றது என்று பகவான் கூறுகின்றார். அவர்கள் கடவுளுடைய விருப்பத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவுடன் அவர்கள் கருணையின் தேவதைகளாகவும் தன்னலமற்ற சேவையின் தெய்வீக கருவிகளாகவும் மாற்றப்படுவார்கள். இவ்வாறாக தன்னை இழந்தவர்கள் இந்த மனிதகுலத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உயர் சிந்தனையில் தன்னை உட்புகுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை மேற்கொண்டு அவர்கள் குருவோடு பணிந்து கொண்டவர்கள் மிகச்சிறந்த தெய்வீக கருவிகளாக மாற்றம் அடைவார்கள் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே பாருங்கள், பகவான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பாகுஜியை தம் மடியில் ஏற்றிக்கொண்டு பகவான் அவரை தம் தர்பாரில் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாக சேர்த்துக் கொண்டார். எமது குழந்தைகளை பகவான் இவ்வாறு சகிப்புத்தன்மையுடைய ஒட்டுமொத்த இருப்பிடமாக திகழ்ந்தார். வாழ்ந்த காலத்தில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நமது தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை பகவான் அப்போது தன் வாழ்ந்து காண்பித்து விட்டார். பாகவதியை மிக ஆழமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த உபத்திரத்தை பொறுத்து கொண்டு சேர்ந்து அனைத்து அவரை காப்பாற்றினார். ஆகவே நாமும் அவ்வாறாக சேவை செய்ய வேண்டும் என்று இங்கே அறிவுறுத்தப்படுகின்றது. அன்புடனும் அனுதாபத்துடனும் நாம் படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்துகின்றார். பகவான் இத்தகைய அன்பின் சேவையை விரும்புகின்றார். எமது குழந்தைகளை, சிலருக்கு சேவை என்ற முழக்கமே இல்லை. தன்னலமின்றி அன்புடன் சேவை செய்ய தயாராக இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எமது குழந்தைகளை. ஆகவே தன்னலமற்ற சேவைக்கு நம்மை எவ்வளவு தயார்படுத்துகின்றோமோ அவ்வளவு அதிகமாக நாம் பகவானுடைய பாத கமலத்துக்கு நெருங்கி செல்கின்றோம். இதுவே பகவானுடைய அருளையும் அனுகிரகத்தை விருதுக்குரிய வழியாக அமைகின்றது. அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், பிரார்த்தனையாக இருக்கலாம், பிறருக்காக நீங்கள் ஒரு துளி கண்ணீரை சிந்துகின்ற அந்த கணமாக இருக்கலாம். இவ்வாறாக பிறருக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதும் இந்த மனிதகள தன்மைக்காக நீங்கள் உயிரே தன்மையில் ஏகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுதும் பிறருடைய வாழ்வில் அவர்களுக்கு ஒரு உயர் தன்மையை கொடுப்பதற்காக நீங்கள் மன்றாடி இறையிடம் கேட்கும் போதும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்யும் பொழுதும் உணவை அளிக்கும் போதும் பகவான் உங்களுடைய கரங்களை தொடுகின்றார். எமது குழந்தைகளாகவே சேவைகளை பகவான் மிக ஆழமாக நேசிக்கின்றாராகவே பிறருக்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவையும் பகவானுடைய பாத கமலத்திற்கு நேரடியாக போய் சேர்கின்றது. எமது குழந்தைகளாகவே நீங்கள் தயவு செய்து உங்களை அப்படியே உங்களுடைய ஐஸ்வர்ய பலத்தை முழுதுமாக பிறருக்கு வழங்க வேண்டாம். முடிந்த அளவு சொல்லால் செயலால் அன்னதானத்தை நீங்கள் வழங்கி உங்களுடைய ஜென்மத்திற்கு நீங்கள் உங்களுடைய பரம்பரைக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறீர்கள். ஆகவே இந்த உயர்ந்த நிலைதான் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சொத்தாக இறையினுடைய அனுகிரகமாக மாறப்போகின்றது. ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார். ஒரு ஞானியை தரிசிக்க ஒருவன் உண்மையான ஆர்வமுள்ளவனாக இருப்பின் ஞானி மாத்திரமல்ல எமது குழந்தைகளை, கடவுளும் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுகின்றார். பாருங்கள், உண்மையில் சந்தும் அவன் ஞானி அனந்தும் கடவுளும் ஒருவரை, குருவும் திருவும் ஒருவரை. எமது குழந்தைகளை, எல்லளவும் அவர்களிடையே வேறுபாடு இல்லை. ஒரு ஞானியை பார்க்க அவனாகவே செல்கிறான் என்றால் ஒருவன் நினைத்தால் அவன் வெறும் தம்மமே ஆகும். ஞானியினுடைய அருளின்றி எவரே அவரை அணுக தரிசிக்க இயலும்? ஞானி நினைத்தால் மட்டுமே ஒரு சாதாரண மனிதன் அவரை தரிசிக்க முடியும். மரத்தின் இலையை கூட அவன் ஆணையின்றி அசைவதில்லை எமது குழந்தைகளை. ஞானியிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலை உள்ளவனாக இருக்கின்றானோ அவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றானோ
அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படுகின்றது என்று இங்கே பகவான் கூறுகின்றார். ஆகவே நீங்களாக வரவில்லை, நான் தேடி வருகின்றேன். சிட்டுக்குருவினுடைய காலில் நூல்கடி இருப்பது போல நான் உங்களை இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே எமது குழந்தைகளை, உங்களுடைய கஷ்டத்தை நிகழ்த்தும் ஒரு வடிவம்தான் உங்களுக்கான பாடத்தை கற்பிக்கும் வாழ்க்கைக்கான அனுபவ பாடமாக நடக்கின்றது. சந்தோஷத்தை காண்பிக்கும் பொழுது மன ஆறுதல் தரும் தருணமும் சில விஷயங்களை போதிக்கின்றது எமது குழந்தைகளை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது. ஆனால் நீரோ எதற்கும் ஒப்பெறாத விஷயங்களை உன் மனதில் போட்டு அரைத்து கொண்டு நீயே உன்னை நசுக்கிக் கொள்கின்றாயே, வலிக்கவில்லையா உனக்கு என்று கேட்கின்றார் எமது குழந்தைகளை. எனக்கு, அதாவது உன் சாய்தேவாவிற்கு வலிக்கின்றதே உன் வழி என் வழி எமது குழந்தையே. தினமும் உன்னிடத்தில் ஒவ்வொரு கவலை அதற்கான என் அறிவுரையை நீ பெறுகிறாய், அதை நீ கடைபிடிக்கவும் செய்கின்றாய். நீ எதற்கும் குழம்பாதே எமது குழந்தைகளை, நடுநிலையாய் தராசாய் இரு. கஷ்டமோ சந்தோஷமோ நடுநிலையில் தீர்க்கமாக நில். நீ அடையும் மன நிம்மதியும் வெற்றியும் அளவால் சொல்ல இல்லாததாக உனக்கு அள்ளி கொடுப்பேன் எமது குழந்தையே. ஆகவே இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் உறுதியிலும் இருந்து பிறந்த என் உயிராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றுகின்றது. சொற்களினுடைய பேரருளை பெறுவாய் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நான் உங்களுக்காக என்றென்றும் இருக்கிறேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நீங்கள் சற்று அமைதியாக எம்முடைய உபதேச மொழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். உங்களுடைய அன்பின் ஆழத்தையும் உங்களுடைய பக்தியினுடைய தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் இது நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உங்களுடைய சாய்தேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். இதற்கு மஞ்சாதைகள் எமது குழந்தைகளையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் நான் கண்டிப்பாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார் பகவான். பாருங்கள், ஆகவே பகவான் கூறுகின்ற அனைத்து விஷயங்களையும் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தையும் மகத்தையும் நாம் பொறுமையாக இருந்து பெற வேண்டும் என் குழந்தைகளை. ஆகவே பகவான் கூறுகின்றார், நீங்கள் நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வியில்லை என்பது குழந்தைகளை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு. எனவே உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு எமது குழந்தையை. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமாக இருக்கின்றது. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே எமது குழந்தையே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதைக்கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் எமது குழந்தையாகவே. உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இருப்பீர்களாக. நீங்கள் நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது எமது குழந்தைகளை. தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். பாருங்கள், ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுபவர்கள் சொல்லட்டும் எமது குழந்தைகளே. அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே எமது குழந்தைகளை. பிறரை பற்றி கவலைப்படாதே, அச்சம் கொள்ளாதே, பயம் கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறத்தான் போகின்றது. நீங்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவீர்கள் எமது குழந்தைகளை. உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கப் போகின்றது. ஆகவே கலங்காதீர்கள். உங்களுடைய அப்பா சேவகனாக உங்களுடைய பாத கமலத்தில் அமர்ந்திருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணையாக இருக்கின்றேன். என் வார்த்தைகள் உங்களுக்கு இரத்த ஓட்டமாக உங்களுடைய உந்து சக்தியாக நீங்கள் போகின்ற பாதையில் உங்களுடனே இருந்து வழிகாண்பிக்கின்றது. ஆகவே உங்களை விட்டால் எனக்கு வேறு எதுவுமே இல்லை என்ற குழந்தைகளை. நீங்களே என்னுடைய வடிகால் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே என்னை நம்புகின்றவன் சோடை போக மாட்டான். என்னை நம்புகின்ற என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்வில் நான் கண்டிப்பாக ஒளியேற்றுவேன். ஆகவே நம்பிக்கை பொறுமையோடு காத்திருப்பீர்களாக எமது குழந்தைகள் என்று கூறி முடிக்கிறார் எமது குழந்தைகளை. ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி, நமக்கு கிடைத்த அனைத்து வஸ்துக்களுக்கும் இறை வழங்கிய அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறி கொண்டே இருப்போம். அவனின்றி ஓரணவும் அசையாது எமது குழந்தைகளை. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு இயல் ஓட்டங்களும் அவனால் கணிக்கப்பட்டு உற்று கவனிக்கப்பட்டு பார்க்கப்படுகின்றது. ஆகவே எதை செய்தாலும் அவன் பார்க்கின்றான் என்கின்ற அந்த உச்சபட்ச மூலகட்சத்தை புரிந்து கொண்டு செயலை செய்தால் அதில் பற்றிருக்காது. நாம் தேவையற்ற விஷயங்களை செய்ய மாட்டோம் என்பதை நீங்கள் விழிப்புணர்வோடு கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே மேன்மேலும்
பகவான் கூறிய உபதேச மொழிகளுக்கு நாம் தலைபணிந்து சிரம் தாழ்த்தி அந்த உபதேச மொழிகளை உட்புகுத்தி கொண்டு வாழ முற்படுவோம். சாயை பணிவோம், சாயினில் வாழ்வோம், அண்ட சராசரமங்கும் சாந்தி நிலவ நாம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். நல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம். Sa